மற்றும் வவுனியா மகாவித்தியாலய பழைய மாணவர்கள், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஆசிரியர்கள், வவுனியா மகளிர் மகாவித்தியாலய பழைய மாணவர்கள் அனைவரையும் வணங்கி நிற்கின்றோம், வரவேற்று நிற்கின்றோம். கற்றுக் கொடுத்த பாடசாலையையும் எம்மை வாழ வைக்கும் எமது நாடுகளையும் வணங்கி நிற்போம். வண்ண வண்ண சேலை எடுத்து அதற்கு வகை வகையாய் சட்டையும் இணைத்து, இதற்கு கலர் கலராய் நகை எடுத்து, இவற்றை அணிந்து தம்மை தசாப்தங்கள் இளமையாக்கி வருகை தந்திருக்கும் அழகிய எமது அருமை கல்லூரி தோழர்களே, உங்களை இங்கு நாம் காண்பதில் கலந்து நிற்பதில் மகிழ்கின்றோம். கடல் கடந்து கனடா சென்ற நாம் மீண்டும் கடல் கடந்து இங்கு சந்திப்புகளை நிகழ்த்துவதில் மகிழ்ந்து நிற்கின்றோம். இது நேட்டோவின் 70வது பிறந்த தின கொண்டாட்டமும் அல்ல. இளம் தலைவர்கள் குசுகுசுத்து நுண்ணிய ஒளிப்பதிவில் மாட்டிக்கொண்ட கனடா, பிரான்ஸ், பிரித்தானியா பிரதமர்களும் அல்ல. நாங்கள் 60 வயதை நெருங்கும் கல்லூரி தோழர்கள். ஆண்டுகள் 60 வயதை எட்டினாலும் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் நாம் இன்றும் உயர்தர வகுப்பு மாணவர்கள்தான். எம்மனங்களை ஆக்கிரமித்திருப்பதும் அந்த நாள் நினைவுகள் தான். அந்த நினைவுகளை மீட்பதற்கு கண்டம் விட்டு கண்டம் தாவும் மாயாவிகளாக உருவெடுத்திருக்கின்றோம். என்ன, எம்மை காவி பெற டாலர்களும் யூரோக்களும் ஸ்டெர்லிங்களும் கொடுத்திருக்கின்றோம். மற்றபடி நாம் தேசம் விட்டு தேசம் தாவும் பறவைகள் தான். வயது வந்த பிள்ளைகளை பவ்யமாக இணங்க வைத்து விடலை பையன்களுடன் செல்ல போர் தொடுத்து அம்மா அப்பாவின் பெருமைகளுக்கு வாரீரென்று அழைத்து வந்த எங்கள் குழந்தை செல்வங்களை உங்களை காண்பதிலும் நாம் மகிழ்ந்து நிற்கின்றோம். கூடவே எம் வாழ்க்கை துணைவர்களை இடமாக பேசி குடும்பமாக துணைவிகளையும் இதயமாக பேசி குடும்பமாக இணைந்து இணக்கமாக வருகை தந்திருக்கும் அனைவரையும் காண்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எமது மகிழ்ச்சியை வவுனியா மகாவித்தியாலய கனடாவில் இருந்து வந்திருக்கும் எம் வகுப்பு மாணவர்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு இனிய ரம்யமான மாலை பொழுதில் நாங்கள் அனைவரும் இங்கு கூடியிருப்பது எம் கல்லூரி கனவுகளை இளமையுடன் மீட்டெடுக்க உதவுகின்றது என்றால் மிகையாகாது. எங்கோ பிறந்தோம், எங்கும் வளர்ந்தோம், வவுனியா மகாவித்தியாலயத்தில் அன்று இணைந்தோம், மீண்டும் இங்கே இன்று இணைகின்றோம். பிந்தி இணைந்தாலும் பிசகாமல் இணைகின்றோம். ஆமாம், பல வருடங்களுக்கு முன்பு எமது தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்து இங்கு நாம் வாழ்ந்து வருகின்றோம். கடந்த காலங்களில் தனித்தனியாக நாம் இணைந்து இயைந்து இசைந்து வந்தாலும் நாம் ஒன்றாகி ஒன்றான ஒரு குழுவாக செழுமையுடன் இணைவது இசைப்பது 2019 மார்கழி 7 எம் தேசத்து வெண்பனி காலமாகிய இன்றுதான். கல்லூரியின் வாசலில் எமது நாட்டின் தலைநகருக்கான பெரும் தெரு, சற்றே தள்ளி எமது பாரம்பரிய பிரதேசத்தின் தலைநகருக்கான சாலை, பாடசாலையின் கோடிக்குள் மாவிடிக்கும் உரச்சத்தம், சுற்றுப்புறமும் குருவிகளின் கீதம், உச்சியில் நின்று எட்டி பார்த்தால் சுற்றுப்புறமும் மயில்களின் ஆட்டம், கண்டை கழுத்திகளை துள்ளி விளையாடும் குளத்தங்கரை சூழல், வேறு என்ன சொல்ல, எமது பாடசாலை சூழலை மீண்டும் மீண்டும் வாங்க வைக்கும் இளமைக்கால நினைவுகள், பாடசாலை பருவங்கள். வாருங்கள் உறவுகளை, மீண்டும் ஒரு முறை எமது பாடசாலை சுவடுகளை மீட்டெடுத்து மகிழ்வோம். குரங்குகளுக்கு பயந்து நாயை துணைக்கு அழைத்து சென்ற குழந்தை பருவம், அதனை கடந்த விடலை பருவத்து தனித்து விடப்பட்ட மகளிர் பாடசாலை கல்வி,
பாடசாலையில் இருந்து பள்ளிக்கூடம் வரைக்கும், மீண்டும் பள்ளிக்கூடத்தில் இருந்து பாடசாலை வரை படலை வரைக்கும் துரிச்சக்கர வண்டியில் காவல் காத்து பின்தொடர்ந்த உயர்தர வகுப்பு காலம் என்று குதூகலித்த அந்த தருணங்கள் இன்றும் இளமையாக எம் கண்முன்னே இப்போதும் நிழலாடுகின்றன. விளையாட்டு போட்டிகளில் வள்ளுவர் என்றும் இளங்கோ என்றும் பாரதி என்றும் புகழேந்தி என்றும் தமிழ் மறைகளை இழுத்து வந்த பெருமைகள், கலை நிகழ்ச்சிகள், வலை பந்தாட்டம், தவணை பரீட்சைகள், சாரணியம், கடும் பார்வை மாணவ திறமைகள், தவறவிட்ட பல்கலைக்கழகங்கள் என்று எல்லாவற்றையும் கொண்டதுதான் எமது பள்ளி பருவம். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரணங்கள் எம்மை வடக்கு கிழக்கிற்கு அப்பால் மேற்கிற்கு அழைத்து வந்ததில் பலரும் பல திக்கில் புதிய உறவுகள், குடும்பம், பிள்ளைகள், ஏன் சிலருக்கு பிள்ளைகளுக்கான குட்டிகள் என்று விரிந்து பெருத்து சென்றாலும் அந்த பள்ளி பருவ நினைவுகள் மட்டும் இளமையாக இனிமையாக எம்மை மீண்டும் மீண்டும் இணைத்து கொண்டே இருக்கின்றது. பிறப்பால் எமது ஆணிவேர்கள் வேறு வேறு இடங்களாக இருந்தாலும் நாம் புடுங்கி நடப்பட்டதால் வவுனியா மண்ணின் மகிமைகள் எமது மரபணுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியே இருக்கின்றது. அதனால் நாம் யாவரும் வவுனியா மகாவித்தியாலய மாணவர்களாக ஒரு மரத்து சோலைகளாகவே இங்கு இணைகின்றோம். ஞாயிறுகளில் தேவனையும் வெள்ளியில் முருகனையும் தரிசிக்க வந்து தேவியரை தரிசித்த வரலாறுகள் எமது வவுனியா தேவாலயமும் கோவில்களும் கொண்டுள்ளன. இதனால்தான் இங்குள்ள பலரும் தேவியர் தேவனாக இணைந்து குடும்பமாகி பெரும் விருட்சமாக கிளை கட்டி நிற்கின்றோம். இந்த விருட்சத்திற்கு வித்திட்ட அந்த தெய்வங்களை வணங்கி நிற்கின்றோம். விஞ்ஞானமும் முகாமைத்துவமும் பொறியியல் என்று குறுகிக் கொண்டு சாதனை புரிந்த பல பாடசாலைகளுக்கு மத்தியில் இவற்றுடன் கூடவே கலையையும் மெய்ஞானத்தையும் ஊட்டி ஒரு முழுமையான மாணவர்களை மனிதர்களை உருவாக்கியதே எமது பாடசாலை. ஆமாம், ஆடல் பாடல் கூத்து என்று பட்டை போட்டு எங்களை அறிவூட்டியதே எங்கள் பாடசாலை. இதனை எமக்கு ஊட்டிய பல ஆசான்கள் இன்று எங்கள் முன்னிலையில் இல்லை, சிலர் இங்கே இருக்கின்றார்கள். ஏனையோர் எங்கள் நெஞ்சங்களில், இவர்களை எங்கள் நெஞ்சங்களில் நிறுத்தி மகிழ்கின்றோம். இந்த அறிவூட்டல்கள் எங்கள் மரபு அணுவில் ஏற்படுத்திய மாற்றங்கள் எங்கள் வழியே எங்கள் பிள்ளைகளை அடைந்திருக்கின்றன. இதனையே புலம்பெயர் நாடுகளில் நடைபெறும் ஆடல் பாடல் போன்ற இசை பிரவாகத்தின் மூலம் நாம் காண முடிகின்றது. ஆமாம், எங்களுக்கு எங்கள் பாடசாலை கற்றுத்தந்த கலைகள் எமது பிள்ளைகளின் வழியே இன்று வெளிப்படுகின்றன. இதற்கு எங்கள் பாடசாலையை நாம் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். கூடவே கற்றுத்தந்த நல்ல ஆசான்களையும் மதித்து நிற்கின்றோம். இறுதியாக வவுனியா மகாவித்தியாலய பழைய மாணவர்கள் பிரித்தானிய குழுவின் செயல்பாடுகளுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதுடன் தொடர்ந்தும் ஒற்றுமையாகவும் ஒருங்கிணைந்தும் செயல்பட வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.